வணக்கம் நண்பர்களே, ஐ எம் அஸ்வின். நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம யூஎஸ்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம், நியூயார்க் சிட்டிலாம். அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. நடுவில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம ஐடியா வந்துச்சு எனக்கு. சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நீ தான் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். இன்னும் பிரிக்கவே இல்லை. ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். சாம்சங் ஷாப், நான் சாம்சங்கில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சாம்சங் ஷாப்னு ஒட்டி இருக்கு. ப்ரொடெக்ஷன்லாம் பலமாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுமா, நேற்றே வர வேண்டியது, நேற்று நான் இல்லாததுனால இன்னைக்கு சாதாரண தான் கொடுத்தாங்க. ஓ சரி, ஓகே. எடுத்தோன்னே வாவ், திஸ் இஸ் த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ் ப்ளூ. தேங்க்யூ ப்ரோ. ப்ளூ கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கரெக்டாக உனக்கா? எனக்கு தான், எனக்கு தெரியும். ஆமாம், உனக்கு தான். பிரிச்சிடலாம். லெட்ஸ் அன்பாக்ஸ். அன்பாக்ஸ் பண்ணோடனே என்ன இருக்கு? மூடி இருந்து பேப்பர் ஒர்க் விடுது. குயிக் ஸ்டார்ட் கைட் நாட் நீடட். வாரண்டி இன்ஃபர்மேஷன் போங்க சார். ப்ராடக்ட் இல்லையா? ஆனால் தூக்கி வரமாக வச்சிடலாம். ஓப்பன் பண்ணோன்னு அப்படியே செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. திஸ் இஸ் த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ். செம்மையாக இருக்குல்ல, மாதிரி ஒரு பிரீமியம் ஃபீல். லெட்ஸ் பிளேஸ் இட் நார். எஸ் இதை நம்மளால் வெயிட் பண்ணுறேன் ஆர்டர் பண்ணதுலேருந்து. ம், இருக்கு ஒரு மாதிரி வெளியே இருக்கிறதெல்லாம் கேட்கவே இல்லை எனக்கு. லைட்டாக தான் கேட்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியே கிட்டிட்டு இருக்கேன். ரொம்ப இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குல்ல. ஓகே ஃபைன். இதில் ஆக்சுவலாக ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை, ஏர்பாட்ஸ் ப்ரோவில் இருக்க மாதிரி. பட் வெளியே சவுண்ட்ஸ் எதுவும் கேட்காம இருக்கு எனக்கு. குட். ஃபர்ஸ்ட் கேலக்ஸி வர ஆப்புக்குள்ள வைக்கலாம். அங்கே வந்து பேட்டரி இண்டிகேட் பண்ணுது, ரெண்டு பட்ஸ்லையும் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆம்பியன் சவுண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து இயர்ஃபோன் அடிக்கும்போது வெளியே இருக்க சவுண்ட் நம்ம கேட்காது. ஸோ இயர்ஃபோனில் இருக்க இன்பில்ட் மைக்கை வச்சு வெளியே சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம இயரில் கேட்கும். தட் இஸ் ஆம்பியன் சவுண்ட். இதில் பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹையில் வைக்கும்போது அதிகமாக கேட்கும், மீடியமில் வச்சா அதோட கம்மியாக கேட்கும், லோவில் வச்சா இன்னும் கம்மியாக கேட்கும். ஸோ அடுத்து லேப்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. லேப்ஸ் ஃபீச்சர் போனீங்கன்னா வெரி ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெரி ஹைனா ஹையை விட அதிகமாக வெளியே நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும். அண்ட் டபுள் டேப் இயர்பட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் இயர்பட்டோட ஹெட்ஜை டேப் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ரைட் இயர்பட்டோட ஹெட்ஜை டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் டபுள் டேப் இயர்பட் ஹெட்ஸ் ஃபீச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மோட்ஸ் இருக்குது ஈக்குவலைசரில். கேலக்ஸி பேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் அப்படின்ற அந்த ஃபீச்சர் அது இருக்காது. பட் இல்லை எக்ஸ்ட்ராவாக நார்மல்னு ஒன்று சேர்த்து கொடுத்து மொத்தம் சிக்ஸ் மோட்ஸ் இருக்குது ஈக்குவலைசரில். ஸோ இப்போ நம்ம சும்மா கேள்வி பாட்டு கேட்டு பார்க்குறேன் நான், அதாவது இயர்பட்ஸ் எப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. Let's see.
இந்த கேலக்ஸி பட்ஸில் சவுண்ட் குவாலிட்டி பேஸ் அதெல்லாமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருந்துச்சு. நான் வந்து 11,990 ருபீஸ் வாங்கினேன். அந்த மணிக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். இது ஒரு குயிக் அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவில் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்து வந்து நியூயார்க் கிராண்ட் சென்ட்ரல் வீடியோ தான் எடிட் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் அடுத்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டில் தென் தேங்க்யூ ஸோ மச், பபாய்.